சூரியனே சரணம் சரணம். சத்குருவே சரணம், கனகம்பட்டியாரே சரணம், பழனிசாமி ஐயாவே சரணம். ஐயா, ஐயா பற்றி பேசணுன்னா நிறைய இருக்குங்க. நான் முத முதல்ல ஐயாட்ட போகணும்னு நிறையா டைம் எதிர்பார்ப்பேன், ஆனால் போக முடியாது. ரெண்டு மூணு டைம் போகணும்னு நினைப்பேன், ஆனால் முடியாதுங்க என்னால். திடீர்னு ஒரு நாள் என்னாச்சு, பழனி போகலான்னு நானும் என் ஃப்ரெண்டு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து போகலான்னு கிளம்பணும், காரில் போனோங்க. அப்போ என்னாச்சு, போகிற வழியில் காரில் பஞ்சருங்க, அங்கே காரில் பஞ்சருங்க. ஆனால் போயிட்டே இருக்கிறோம், கடையே இல்லைங்க, பஞ்சர் கடை இல்லைங்க, காரில் காற்று கம்மியாக நான் போயிட்டுருக்கிறோம். காரில் போயிட்டு இருக்க கடையே கிடையாது. அங்கே ஒரு பக்கத்தாடி பார்த்தா டீ கடைங்க, சரி டீ குடிச்சிட்டு போகலான்னு பார்த்தா பக்கத்தாடி ஒரு பஞ்சர் கடை. அங்கே பஞ்சர் ஓட்டி போட்டு சரி டீ சாப்பிட்டு போகலான்னு உள்ளே போகணும். டீ கடைக்குள்ளே வர பார்த்தா ஐயாவோட போட்டாங்க. ஆனால் அன்றைக்கி நினச்சினுங்க போகணும்னு ஐயாட்ட, ஆனால் என்னால் போக முடியாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அங்கே ஐயாவோட போட்டா பார்த்தையுமே ஃப்ரெண்டுக்கு என்ன சொன்னானுங்க, இது பாருப்பா எல்லா பக்கமும் ஐயா போட்டாவே இருக்குது அப்படின்னாங்க. சரின்னு நாங்களும் சரி அப்படின்னு கேட்டோம், எங்கே இருக்கு என்னென்னு அவங்க கேட்டாங்க. அப்புறம் அவங்க பசங்களாக சொன்னாங்க, ஐயாட்ட போயிட்டே போயிடலாம், பழனி போயிட்டு அப்படியே ஐயாட்டையும் போயிட்டு வந்தலாம் அப்படின்னாங்க. சரின்ட்டு அப்புறம் நாங்கள் ஐயாட்ட போயிட்டு வந்தோங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் பரவாயில்லைங்க, வியாபாரத்துக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஐயாட்ட கிளம்பணும்னு நினச்சா அன்னைக்கு என்னால் நல்லா வியாபாரம் ஆயிருங்க. படுதா அதாவது சரக்கு ஃபுல்லாக அழிச்சிட்டு தான் எந்திரிச்சே வருவேன், அந்த மாதிரி இருக்குங்க. நாங்கள் புனர்பூச நட்சத்திரத்துக்கு எப்போவுமே மாதம் மாதம் விடமாட்டோம் கண்டிப்பாக. அன்னைக்கு புனர்பூசத்துக்கு அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 6 மணி பூஜைக்கு அங்கே தான் இருப்போங்க. என்ன ஒரு வேலையாக இருந்தாலும் அங்கே வந்துட்டு தான் போவோங்க. அதே மாதிரி நான் ரெண்டு மூணு பேர்த்த நிறையா பேர்த்த கூட்டிகிட்டு வந்திருக்கேனுங்க ஐயாட்ட, நான் சொல்லி வந்திருக்காங்க. அவங்களும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க. ஃப்ரெண்டுங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்குறோம், எல்லாம் நல்லா இருக்காங்க. எங்கள் அக்கா மூணு பேர் இருக்காங்க, அவங்களும் வந்திருக்காங்க. ஆனால் பெரிய அக்கா வந்து போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் போக முடிய மாட்டேங்குது. போன வாரம் கூட கிளம்புனாங்க, முடியல. அது என்னன்னு தெரியல, ஐயா எப்போ கூப்பிட்றான்னு தெரியல, கண்டிப்பாக கூப்பிடுவார். அன்னைக்கு போகணும்னு நினச்சாங்க, ஆனால் போக முடியாமல் மருதமலை போயிட்டு வந்தாங்க. கண்டிப்பாக ஐயா கூப்பிடுவார் எங்கள் அக்காவையும். நான் போயிட்டு வந்து பரவாயில்லைங்க, ஐயாவை பற்றி சொல்லணும்னா நிறையா இருக்குங்க. சத்குருவே சரணம், ஞானவழி. உங்கள் பேருங்க? என் பேர் கார்த்திங்க. எந்த ஊர்? பொள்ளாச்சிங்க. பொள்ளாச்சி நாங்கள் வந்து சத்குரு அன்பு பாதை குரூப்லேருந்து குரூப்பில் இருக்குங்க. அதில் ஒரு 60-70 பேர் இருக்குங்க. ஓ, சத்குரு அன்பு பாதையில் ஒரு 60-70 பேர் இருக்கும். 60-70 பேரும் நல்லா தான் இருக்காங்க. ஐயா புண்ணியத்தில் எல்லோரும் நல்லா இருப்பாங்க. சத்குருவே சரணம், ஞானவழி வருது, கணக்கு மட்டியாதே வருது. சரி. சத்குருவே சரணம், ஞானவழலே சரணம். நான் முத முதன்னு ஐயாவை பார்க்க போனது வந்து ஒரு தற்செயலான ஒரு விஷயங்க. எப்படின்னா, நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்து ஐயாவோட இடத்துக்கு அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வந்து நாங்கள் பெட்ரோல் போடுறதுக்காக ஒரு பங்கில் நிறுத்தினோம் வண்டியை. இப்போ வண்டியை நிறுத்தும் போது நாங்கள் டீசல் போட்டுட்ருந்தோம், அதாவது திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம். போயிட்டு வந்ததையுமே ஒருத்தர் திடீர்னு ஒருத்தர் வந்தாருங்க. வந்து அவர் வந்து பார்த்துட்டு, ஏப்பா என்ன நீங்களாம் அங்கே வரவே இல்லை அப்படின்னு எதர்ச்சே கேட்க, எனக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாருங்க. யாருப்பா அது, எதுக்கு கூப்பிட்றாருன்னு தெரியாமல் நாங்கள் எந்திரிச்சு போனோம். எந்திரிச்சு போனதையுமே அவர் முன்னாடி எந்திரிச்சு போகிறாரு. ஏன் எதுக்காக என்னங்கண்ணா அப்படிங்கிறது, நீ அங்கே ஏன் வரவே இல்லை, வரணுமில்ல, நீ சீக்கிரமா வா, நான் அங்கே போகிறேன் வா அப்படின்ட்டு போயிட்டாருங்க. போய் போய் நாங்கள் கேட்குறோம், யாருங்க சாமி இவர் யார் அப்படின்னு கேட்கும்போது, இல்லைப்பா நான் ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போயிருக்கேன், ஒரு வேளை அங்கே தான் கூப்பிடுவார் போல இருக்குது. சரி நம்ம எதுக்கும் அங்கே போயிட்டு வரலாம் அப்படிங்கும் போது, நான் சொல்கிறேன் எதுக்கு நான் திருச்செந்தூர் போயிட்டு இப்போ தான் நம்மளாம் மதுரை பைபாஸில் டெம்பிள் சிட்டியில் ஷார்ட் போட்டு வர்றோம், நீ எதுக்காக அங்கே போகிறோம்னா இன்னொரு அளவுக்கு போய்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லும்போது, இல்லை நீ வா ஒரு ரெண்டு போயிட்டு வரலாம்னு சொல்லும்போது, நான் அப்போ தான் முத முதன்னு கணக்கு போட்டி மண்ணம் மிதிக்கிறோம். நான் தற்செயலாக போனேன். அங்கே போனதையுமே சாமி விட்டோம், அவருடைய ஜீவ சமாதி எல்லாமே போய் பார்த்தேன். எனக்கு புதுசாக இருந்துச்சு, எல்லாமே புதுசாக இருந்தது. அப்போ நான் போய் பார்க்கும்போது சொன்னார், நான் ஒரு தடவை தான்ப்பா வந்திருக்கிறேன், எங்கூட வந்த அண்ணன் சொன்னார் இந்த மாதிரி நான் ஒரு தடவை தான் வந்திருக்கேன், அவர் என்ன திடீர்னு கூப்பிட்றாரு நம்ம வந்தோம் அப்படின்ட்டு போனால் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு அந்த ஒரு விஷயம். போயிட்டு வந்து ஒரு கொஞ்ச நாள்லேயே ஒரு நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சுதுங்க, மாற்றங்கள்னால் ஒரு நல்ல வைப்ரேஷன் தெரிஞ்சுது. அப்புறம் நம்ம பொள்ளாச்சியில் பாலு அண்ணன் சொல்லிட்டு சந்தை பாலு அண்ணன் வந்து அங்கே கட்டாயமாக வந்தே ஆகணும்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினார். என்னுடைய சூழ்நிலை வர முடியாதுங்கன்னு சொன்னேன், இல்லைப்பா நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாருங்க.
கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஐயாவுனால் வெற்றி பெற்றோம், என் குடும்பம் எல்லாமே நல்லா இருக்குது. இன்றைக்கி என்னால் நிறைய பேர்த்த வந்து நான் என்ன எங்கள் எனக்குள்ளே நடந்த நிகழ்வுகளை நான் சொல்லி நிறைய பேர்த்த ஐயாவோட கோயிலுக்கு கூட்டு வந்திருக்கேன். நிறைய பேர் ஐயாவோட டிவோட்டிஸ் ஆகிட்டாங்க. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட என்னால் ஒரு 50 பேர்த்துக்கு மேலே ஐயாவிட்ட வந்திருக்காங்க. ஐயா கிட்ட போனதுக்கப்புறம் எல்லா விஷயமே எனக்கு சந்தோஷமாகவும் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷம் நிலவுது. இப்பையும் ஐயாவை டெய்லியும் வணங்கிட்டுருக்கேன். தூங்கி எந்திரிச்சதையுமே ஐயாவுடைய படத்தை தலைமையாட்டுக்கு மேலே வச்சுருக்கேன். அங்கே எந்திரிச்சதையும் ஐயாவை பார்த்துட்டு வணங்கிட்டு தான் எந்திரிச்சு வருவோம். அதே மாதிரி மாதம் மாதம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஐயாவோட நட்சத்திரத்துக்கு பாலன் மூலிமா வந்துட்டுருக்குறோம். நல்லா இருக்குங்க, ரொம்ப நன்றி. இதன் நடந்தது. உங்கள் பேருங்கய்யா? என் பேர் தங்கவேலுங்க, பொள்ளாச்சி. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் வந்து சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேங்க. நான் இந்த பகுதியுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கவுன்சிலராக இருக்கிறேங்க. ஐயாவுடைய இடத்துக்கு நான் வரும்போது நான் சொன்ன மக்கள் பணி செய்யறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா, கண்டிப்பாக என்ன நான் வந்து நல்லபடியாக மக்கள் பணி செய்வேன்னு சொன்னேன். எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி என்னைய ஜெயிக்க வச்சாருங்க. ஜெயிக்க வச்சதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சதை விட முடியாத எல்லாத்தையுமே மக்கள் பண்ணி நல்லபடியாக செஞ்சிட்ருக்கிறேன். அது எல்லாத்துக்குமே காரணம் ஐயா சத்குரு தான். சந்தோஷம்யா, ரொம்ப நன்றி. சத்குருவே சரணம். சத்குருவே சரணம் ஐயா. சத்குருவே சரணம். உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் எம் கனகராஜுங்க. எந்த ஊருங்க? பொள்ளாச்சி. நான் இங்கே கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருக்கேன். விவசாய தொழில் நம்ம பூர்வீங்க. சரிங்க. ஐயா கோயிலுக்கு கடந்த 2 வருஷமாக வந்துட்ருக்கேன். சரிங்க. இப்போ ரொம்ப சிரமப்பட்டு சொல்லுங்க. நான் அடிமட்டத்துக்கு போய் நல்ல நிலைமைக்கு இருக்கு. ஐயா தான் காரணம். என்ன பண்ணுறோன்னு தவிச்சிட்டு இருந்த டைமில் நம்ம பாலன் மூலமா ஐயா கோயிலுக்கு வந்தேங்க. வந்து இப்போ நல்ல நிலைமைக்கு இருக்கேன். நான் என்ன நினச்சி வழிபட்டாலும் அது வந்து ஐயா இது வரைக்கும் செயல்படுத்திகிட்டு இருக்காருங்க. அதே மாதிரி சத்குரு அன்பு பாதை பொள்ளாச்சின்னு ஒரு குரூப் ஆரம்பித்து மாதம் மாதம் கோயிலுக்கு வந்து நாங்கள் சந்தோஷமாக பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் வந்து உயிருள்ள வரைக்கும் ஐயா கிட்ட தான் எப்பவுமே சரணடைந்து நல்லது பண்ணுவோம். சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். கணக்கம்பட்டி அப்பாவே சரணம். காளிமுத்து அப்பாவே சரணம். அப்பான்னு சொல்றது காரணமே அவர் காலை பிடிச்சதுனால தாங்க. உண்மையே சொல்லப்போனா அவர் இருக்கும்போதே ஒரு 2 தடவை போய் பார்த்துருக்கோம் அப்பாவை. அதுக்கப்புறம் நிறைய நல்லது நடந்திருக்கு. ஒரு படி கீழே விழுந்தாலும் ஒரு படி கை தூக்கி விட்டுருவார். அந்த அளவுக்கு தான் எங்கள் லைஃப் இது வரைக்கும் போயிட்டுருக்குது. என் பொண்ணுக்கெல்லாம் 2வது குழந்தை கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொன்னாங்க. டாக்டர் நம்ம கையில் குழந்தைய கொடுக்கும்போது அடுத்து உன் பொண்ணு குழந்தை இல்லை, இதை பத்திரம் பார்த்துக்கன்னுதான் சொன்னாங்க. ஐயா புண்ணியத்தில் 2வது ஒரு பொண்ணு குழந்தை கிடச்சிச்சுங்க. பையன் நான் நினச்சேன், அந்த பொண்ணாக கிடச்சி ஒன்று பொண்ணு ஒரு ஆதரவு போதுங்க. அதே நிறைஞ்ச மனசோடு எடுத்துக்கிட்டோம் நாங்கள் நிறையா. 2வது பொண்ணெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு அடியாக வாங்கி மேலே வந்துச்சுங்க. ஆனால் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என் பிள்ளை. அதே பெரிய சந்தோஷம் ஐயா உண்மையில. ஒவ்வொரு தடவையும் அங்கே போய் கால் மிதிக்கிறப்பெல்லாம் நினைப்பேன், எனக்கு இதை சரி பண்ணித்தாங்கப்பா, இதை சரி பண்ணித்தாங்கப்பா. ஐயான்னு கூட சொல்ல மாட்டேன் நான். பின்னாடி போய் உட்காரும்போது அப்பான்னு தான் சொல்லி உட்காருவேன். அப்பா நல்லாவே வச்சிருக்கிறாருங்க. எந்த குறையும் இல்லை. ஆண்டவ புண்ணியத்தில் நல்லா போயிட்டுருக்குதுங்க. உண்மையே சொல்லப்போனால் அவரை ஒரு நாள் முழுவதும் உட்காந்து ஐயாவை பார்க்கணும்னு நினச்சோம். காரில் போக வர பார்க்கவே முடியாமல் இருந்தார். 2 தடவை போய் 2 தடவை காத்திருந்து நைட்டு 8:30 பார்த்தேன் அப்பாவை. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த இடம் நாங்கள் மிதிக்காமல் இருக்கிறதில்லை. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு ட்ரிப் மொதல் போயிட்டே இருந்ததுங்க. இப்போ கொஞ்சம் தொழில்களாக இருக்கனால அப்பாவை வந்து 1 மாதத்துக்கு ஒரு ட்ரிப் போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இனியும் நல்லா வைப்பார் அப்பாவை. வார வாரம் போய் அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை நிறையா இருக்குது. அதுக்கப்பா நல்ல வழியை கொடுக்கணும், நல்லா எங்களை மேலே தூக்கி விடணும், நல்லபடியாக இருக்கணும். என் பிள்ளைங்க 2 பேரும் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது காரணமே என் பிள்ளை, என் பேத்தி எல்லாமே கணக்கம்பட்டி அப்பா, கணக்கம்பட்டி அப்பான்னு தான் சொல்லி எழுந்திருக்குது. நான் அவங்க நல்லா இருக்கணும், கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும், எல்லாமே அப்பாவால் நல்லா நடக்கணும். அது ஒன்று மட்டும்தாங்க என் ஆசை.
இனி நல்ல நிறைய நடந்து நடக்குங்க. சர்க்குருவே சரணம், காளிமுத்து அப்பாவே சரணம், கணக்கம்பட்டி அப்பாவே சரணம், ஞான வல்லவே சரணம். உங்க பேருங்கம்மா? என் பேர் முத்துராணிங்க. எந்த ஊருங்க? பொள்ளாச்சி. பொள்ளாச்சிங்களா? சரிங்க. சர்க்குருவே சரணம், ஞான வல்லவே சரணம், ஞான குருவே சரணம், எல்லாம் வல்ல கணக்கம்பதி ஐயாவோட அருளால் இன்னைக்கு நாங்கள் உங்கள் முன்னாடி வந்து பேசிகிட்ருக்குறோம். ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய சொல்லணும், நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. வேட்டைக்காரம்பூர் ஐயா மூலியமாக தான் எனக்கு வந்து என் குரு பாலசாமி அவர் மூலியமாக நாங்கள் கணக்கம்பட்டி ஐயா தரிசனம் எங்களுக்கு கிடைக்குது. அங்கே வந்ததுலேருந்து மீண்டும் மீண்டும் அவரை பார்க்கணும், அந்த கோயிலுக்கு போகணும், அவர்கிட்டயே இருக்கணும், அங்கேயே இருந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் தான் நிறையா இருக்கு. அங்கே போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி நல்லா இருக்கு. என் பையனுக்கோசரம் தான் நான் அங்கே போயிட்டுருக்குறேன், சின்ன பையனுக்கோசரம் தான் போயிட்டுருக்குறேன். இப்போ அங்கே போனதுக்கப்புறம் அவருடைய நிலைப்பாடுகள் மேலே உயர்ந்துருக்குது, எல்லாம் அவருடைய கிருபை. இன்னும் நம்பி போனால் நல்லது நடக்கும், நினச்சது நடக்கும், கேட்டது கிடைக்கும். ஐயாவோட அருளால் எல்லாரும் நல்லா இருக்கணும், வேண்டியது கிடைக்கணும், ஐயாக்கிட்ட நினச்சது நடக்கணும். சர்க்குருவையே சொல்லணும், ஞான வல்லலையே சொல்லணும், ஞான குருவையே சொல்லணும், கணக்கம் பற்றி ஐயாவே சொல்லணும் சொல்லணும் சார். உங்கள் பேருங்கய்யா? குமரேசன். என் பேர் வந்துங்க குமரேசன். எந்த ஊர்? எம்ஜிஆர் நகர், ஜோதி நகர், பொள்ளாச்சி. பொள்ளாச்சி. சரி. ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம்.